चतुर्विधा भजन्ते माम जना सुकृतिनोर्जुन आर्तो जिज्ञासुरर्थार्थी ज्ञानी च भरतर्षभ तेषां ज्ञानी नित्ययुक्तः एकभक्तिः विशिष्यते। கண்ணன் பகவத்கீதையிலே நான்கு வகைப்பட்டோர் தன்னை வந்து அடைகிறார்கள் என்று கூறுகிறார். ஆனால் இவர்களுக்குள் ஞானேன்னு கூறப்படும் பக்தன் அவன்தான் எனக்கு ரொம்ப விருப்பமானவன். பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான்மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. பல பல பிறவிகள் ஞான யோகத்தில் கழிந்தால் பிற்பாடு ஒருத்தனுக்கு பக்தி யோகம் பிறக்கிறது. பக்தன் வாசுதேவனே அனைத்தும் என்றிருக்கிறான். அவனுக்கு என்னை பிரிந்து வாழ்வதற்கு தெரியாது, அவனை பிரிந்து இருப்பதற்கு என்னாலும் இயலாது என்று தன்னுடைய பக்தனுடைய பெருமையை வாய் மணக்க சொல்லிக் கொள்ளுகிறான் எம்பெருமான். அப்படிப்பட்ட பக்தைகள் தான் கோகுலத்தில் இருக்கிற ஒரு பெண்ணும். அந்த பெண்களுக்கு ஞான மார்க்கத்தை உபதேசம் பண்ணி அவர்களுடைய பிரிவாச்சாமையை தணிப்போம் என்று உத்தவர் வந்திருக்கிறார். ஆனா அந்த பெண்கள்லாம் கேட்டுக்கிறதா இல்லை. உத்தவரை கண்ணனால் அனுப்பப்பட்ட ஒரு வண்டாக நினைத்து கொண்டு வண்டு நடத்துகிற கோபத்தோடே ஊடலோடே பேசுகிறார்கள் பெண்கள். திருப்புல்லாணிங்கிற அற்புதமான திவதேசம், கடற்கரையிலே இருக்கும் திருப்புல்லாணி. ராமநாதபுரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ராமேஸ்வரம் அனைவரும் அறிந்தது. எடைப்பட்டுத்தான் திருப்புல்லாணி உள்ளது. தர்பசேன பெருமாளுடைய ஆஸ்தானம், ஆதி ஜெகநாத பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். ராமச்சந்திரனே பட்டாபிஷேக ராமனாக காட்சி கொடுக்கிறார். இந்த இடத்துல தான் ராமன் கடல் அரசனிடத்திலே மூன்று நாட்கள் சரணாகதி அனுஷ்டித்தார். கடைசியில கடலரசன் கருணை காட்டவில்லை. சாபமானய சௌமித்ரே பத்யாம்யாந்து பிளவங்கமாக சாகரம் சோஷயிஷ்யாமி. லக்ஷ்மணா வில்லக்கொண்டா அம்பக்கொண்டா, அம்பை விட்டு கடலை வத்தடிச்சுடுறேன், நிலத்திலேயே குரங்குகள் அத்தனை பேர் நடந்து போட்டோம். அதுக்கப்புறம்தான் கடல் வழிவிட்டது. ராமன் சேதுபந்தனம் திருத்தினான். சேதுபந்தன் திருத்தினா எங்கள் சித்தில் வந்து சிதையிலேன்னு ஆண்டாளுடைய ஆச்சரியமான போஷம். அந்த இடம்தான் திருப்புல்லாணி. திருப்பாலாணி எம்பெருமான் திருமங்கையாழ்வாரோடே கலந்தான், ஆனால் பிரிந்து போனான். திருமங்கையாழ்வாருக்கு இப்ப நாயிக்கா பாவம், பெண் பாவனை. கிழியே சொல்லியிருக்கேன், நம்மாழ்வாருக்கு பெண் நிலை வந்தால் பராங்குஷ நாயகி என்று திருநாமம், திருமங்கையாழ்வாருக்கு பெண் நிலை வந்தால் பரகால நாயகி என்று திருநாமம். இப்ப நாம பார்க்கறது திருமங்கையாழ்வார். ஆழ்வார் அவதரித்தது திருக்குறையலூர், அது சீர்காழிக்கு பக்கத்துல இருக்கு. இன்னைக்கு திருமங்கையாழ்வார் எழுந்துள்ள இருப்பது திருநகரிங்கிற அற்புத திவ்வதேசத்திலே. ஆழ்வாரை சேவிச்சுட்டே இருக்கலாம் போதும், காண கண்கோடி வேண்டும். பக்கத்துல குமுதவல்லி நாச்சியார், இவ்வாழ்வாருக்கேற்ற பெருமை, ஏன் இவ்வாழ்வாருக்கே பெருமை சேர்க்க வல்ல பெருமை. இவர்களால திருவாராதனம் பண்ணப்பட்ட சிந்தனைக்கு இனியான் அந்த பெருமாளும் பக்கத்திலே எழுந்துள்ளிருக்கார். இப்ப திருமங்கையாழ்வாருக்கு பரகால நாயிகா பாவம். அவர் திருப்புல்லாணி எம்பெருமானிடத்திலே தோற்றார், தன்னுடைய கற்ப பறிகொடுத்தார், நாணத்தை பறிகொடுத்தார், திருமேனியே அவனுக்காக கொடுத்துட்டார். பெருமாள் நன்னா ஏமாத்தி வச்சிருக்கார், பொய் சொல்றார் பொய் சொல்றார். அந்த பொய்ய கேட்டுட்டு கேட்டுட்டு காதலி மயங்கி கிடக்கிறார். ஆத்ம பரமாத்மாக்களுக்குண்டான தொடர்பு. திருமங்கையாழ்வாருடைய பக்கத்து வீடு அண்ட வீடு எதிர் வீட்டு தோழிகள்லாம் அவருக்கு உபதேசம் பண்ணுகிறார்கள். திருப்புல்லாணி பெருமாள் பொய் சொல்றார், நாங்கள்லாம் உன்னை உண்மையா வழி நடத்துறதுக்கு வந்திருக்கோம், நாங்க சொல்றத கேடு, புல்லாணி எம்பெருமான் சொல்ற பொய்ய மறந்துடு, அவனை நம்பாதே, எங்களை நம்பு அப்படின்னு தோழிகள் எல்லாம் சொல்லி கொடுக்குறார். ஆனா அந்த பெண் அதெல்லாத்தையும் நம்புறதாவே இல்லை. திருமங்கையாழ்வார் பதில் சொல்றார், புல்லாணி எம்பெருமான் பொய் கேட்டிருந்தேனே, நான் புல்லாணி எம்பெருமான் சொல்றதை கேட்டுப்பேன், நீங்க சொல்றத கேட்டுக்க மாட்டேன். அவன் சொல்றது பொய்யாகவே இருந்தாலும் அதைத்தான் நம்புவேன். அப்ப திருப்புல்லாணி எம்பெருமான கண்டுபிடிச்சு இந்த பெண்ணோட சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சுடுவோம் அப்படிங்கிற ஆசையில் தோழிகளும் தாயும் திருமங்கையாழ்வார் இடத்துல கேட்கிறா, ஏதான அடையாளம் வச்சிருக்கியா என்று கேட்க மெதுவா யோசித்தா பரகாலனாய்க்கு, கொங்குன் வண்டே கரியாக வந்தான் கொடியேற்கு முன் நங்கடீசன் நமக்கே பணித்த மொழி செய்திலன். தோழி இப்ப ஞாபகம் வந்துடுத்து, இந்த பெருமாள் வர்ற அன்னைக்கு கழுத்துல நல்ல மாலை சாத்திருந்தார், அவருடைய கிரீட்டத்திலையும் புஷ்பத்தை சுத்தி இருந்தார், அதுல கொங்குன் வண்டு அந்த புஷ்பத்திலேந்து ஓடுகிற தேனை குடிப்பதற்காக வண்டுகள் சுத்தி சுத்தி வந்தன. அந்த வண்டு அன்னைக்கு கண்ணனோட வந்தது. அந்த வண்டு தான் கண்ணன் இங்க வந்தான்ங்கிறதுக்கு சாட்சி.
நீங்க எப்படியான அந்த வண்ட தேடி பிடிச்சிட்டு அது சாட்சி சொல்லணும். நம்ம கோர்ட் வாசப்படியில கொண்டு போய் நிறுத்தி வச்சிருவோம். இந்த பெண்ணை நீ ஆசைப்பட்டது உண்டா இல்லையா? ஜட்ஜு கண்ணனை கேட்க போறார். பகவான் திருப்புண்ணாணி பெருமாள் என்ன சொல்லுவார்? இல்லேன்னு மறுப்பார். நம்ம உடனே சாட்சியை கொண்டு போய் நிறுத்திடுவோம். இந்த வண்டு தான் சாட்சி. அது சொல்லும் இல்லையோ, என்னன்னைக்கு பெருமாளோட நான் எந்தெந்த ஊருக்கு போயிருந்தேன், இன்னைக்கு வைகுந்தத்தில் இருந்தேன், இந்த நாள் இந்த தேதியில் இதோ திருக்குடந்தையில இருந்தேன், இந்த தேதியில் பக்கத்துல திருவள்ளியங்குடியில இருந்தேன் சொல்லிட்டே வரும். நம்ம சொல்ற தேதியை நம்ம பிடிச்சு விடுவோம். இத்தனாம் தேதி வண்டே நீ எந்த ஊர்ல இருந்தே கேட்ட உடனே திருப்புல்லாணின்னு சொல்லிடு முல்லையோ, உடனே பெருமாள் சிக்கி விடுவார், கவரப்படவானா கல்யாணம் ஆயிடும். இதுதான் நினைச்சிருந்தது. எல்லாரும் போய் வண்டை பிடிச்சு வந்துட்டா, வண்டு வந்து சாட்சி சொல்றதுக்காக நின்னது. அப்ப நீதி விசாரணை நடக்கிறது. வண்டே இந்த தேதியில் திருவங்கை ஆழ்வார்ங்கிற பெண்ணோட தானே உங்க பெருமாள் கலந்தார், அவனோட தானே காதலித்தார், நீங்க வந்திருக்க இல்லையா? கேட்ட உடனே வண்டு ரொம்ப தெம்பா யோசிக்கிறாப்புற பண்ணிட்டு பதில் சொல்லித்தான், இந்த தேதியில் நாங்க பாண்டிய நாட்டு பக்கமே இல்லை, அன்னைக்கு நாங்க எங்கேயோ பதிரிகாசிரமத்துக்கு பக்கம் இருந்தோம், அது எங்கேயோ உத்தராகண்ட் உத்தராஞ்சல்ல இருக்கு, நீங்க சொல்றதெல்லாம் தெற்கு கோடியில இருக்கு, நீங்க சொல்றது எனக்கு புரியவே இல்லை, ஏன் என்ன பொய் சாட்சி சொல்ல சொல்றீங்க அப்படின்னு வண்டு சொல்லித்து திருவங்கை ஆழ்வார் யோசித்தார். ஓ, இந்த வண்டே சாட்சியா பகவான் அழைச்சின்னு வந்தார் நான் நம்பிண்டேன், வாஸ்தவம் சாட்சியா தான் கூட்டின்னு வந்திருக்கார். ஆனா என்ன சாட்சியா தெரியுமோ, யாரான ஒரு பெண்ணு அவனை கையும் மெய்யுமா பிடிச்சு இந்த தேதியில இங்கதான் இருந்தியான்னு கேட்க வந்தா, நான் இந்த தேதியில இங்க இருக்கலேன்னு பொய் சாட்சி சொல்றதுக்கு வண்டை கூட்டின்னு வந்திருக்கா போல் இருக்கு. உண்மை சாட்சி சொல்றதுக்கு வண்டை கூட்டின்னு வரல, கொங்குன் வண்டே கரியாக வந்தான், கரினா சாட்சி, கொங்குன் வண்டே கரியாக வந்தான் கொடியேற்கு முன் நங்களீசன் நமக்கே பணித்த மொழி செய்திலர், நம்ம கைப்பிடிக்கிறேன்னு சொன்னார், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார், ஆனா கைவிட்டு விட்டு போனாரே செய்திலன், ஆகையாலே ஆசிரியமா சாதிக்கிறார், மங்கை நல்லாய் தொழுதுமிழு போய் அவன் மண்ணுமூர் பொங்கு முன்னீர் கரைக்கே மணியுந்து புல்லாணியே. பொங்கு முன்னீர் கரை கடற்கரையில இருக்கக்கூடிய புல்லாணிக்கு நாம போவோம், தொழுவோம், அவங்கிட்ட கெஞ்சறத தவிர நமக்கு ஒண்ணும் பண்றதா தெரியலே போ. புல்லாணி எம்பெருவான் பொய் கேட்டிருந்தேனே, ஓதி நாமம் குளித்து உச்சிதன்னால் ஒளிமாமலர் பாதநாளும் பணிவோம், நமக்கே நலமாதலில், இந்த பெருமாள் கைவிட்டாத்தான் நமக்கு முடிஞ்சு போச்சு, அவர் கைப்பிடித்தாலே ஒழிய நம்ம திருத்திக் கொள்ள நமக்கு வகை இல்லை என்று திருப்புல்லாணி விஷயத்துல இதே மாதிரி நடந்தது. அப்படி எதுக்கா இப்ப திருப்புல்லாணி பத்தி சொன்னேன்னா, இப்ப இந்த பெண்கள் எல்லாம் வண்ட பார்த்து பேசியிருக்காளோ இல்லையோ, நன்னா நீ சாட்சி சொல்ல வந்தியே, வண்டே நீதானே இப்ப பிரதிநிதியா வந்திருக்கே, போரும் போரும் உங்க பெருமாளுடைய உண்மை எனக்கு தெரியும் அப்படின்னு கோபத்துல இடிச்சு பேசுறா. ஆனா உத்தவருக்கு ஒண்ணுமே இதெல்லாம் புரியல. அவர் என்ன, நம்ம எப்படி ஞான யோகத்தை சொல்லி கொடுக்கலாம், கர்மயோகத்தை சொல்லி கொடுக்கலாம், ஆத்மாவாரே திரட்டவியோ சோதவியா மந்தவியா கீதையை சொல்லி கொடுக்கணும், உபனிஷத்தை சொல்லி கொடுக்கணும், இந்த பெண்களுக்கு அதெல்லாம் புத்தியே போல, இவர் என்ன எண்ணத்தையோ அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பேச வந்துருக்கார். நமக்கு தெரிந்தது பக்தி காதல் பிரேமம் அவா அன்பு வேட்கை, இது ஒண்ணுதான் நாம் அறிந்தோமே தவிர இவர் என்ன ஞான மார்க்கத்தை இங்க உபதேசிக்க போறார். இத்தனை ஞானமும் சம்பாதிப்பது அது முதிர்ந்து பக்தியாக மலருவதற்காகவே தவிர பக்தியிலிருந்து ஞானத்துக்கு குறைத்து வருவதற்காக இல்லை. இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது ஆசிரியமான 47வது அத்தியாயத்தில் இருக்கிறோம். அஹோ யூயம் ஸ்மபூர்ணார்த்தாக பவத்யோ லோக பூஜிதாக 23வது ஸ்லோகம். வாசுதேவே பகவதி யாசாமித்ய அற்பிதம் மனஹ, வண்டே இல்லே, வண்டு ஒண்ணுமே உங்கள்கிட்ட கேட்கவும் இல்லை, வேணும்னு வண்டுக்கு சொல்றாப்புல எனக்கு செய்தி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையோ, நீங்க சொன்ன செய்தியெல்லாம் எனக்கு கிடைச்சுடுத்து, பிரம்மாவுக்கு இந்த பேரு கிட்டியதில்லை, என்னமோ பகவான் உங்களை தேர்ந்தெடுத்து உங்களோடு ஆனந்தப்பட வந்திருக்கிறார், நீங்களெல்லாம் பாக்கியசாலிகள், கிடைக்காத பேரு கிடைச்சிருக்கு. சரி, இருந்தாலும் நான் சொல்ல போக வந்ததை சொல்ல வேண்டாமா, கண்ணன் என்ன செய்தி சொல்லியிருக்காரோ அதை உங்களிடத்துல சொல்றேன். கண்ணன் இப்படி சொல்ல சொன்னார், இனிமே நீங்க ஓபன் இன்வெர்டட் கமாஸுக்குள்ள போட்டுக்கணும், இதெல்லாம் மேற்கோளிப்போ. அப்படியே ஸ்ரீ பகவான் உவாச்ச, பவதீனாம் வியோகேமே நகி சர்வாத்மனா க்வசித் யதா பூதானி பூதேஷு கம் வா வக்னி ஜலம் மகி. பெண்களே, உங்களிடத்திலிருந்து நான் பிரியவே இல்லையே, உங்கள் ஒத்தத்திற்குள்ளி நான் இருக்கேனே, இப்போ உங்களுக்கு பக்கத்துல மட்டும்தான் தண்ணீர் இருக்கா, தூரக்கு மட்டும்தான் இருக்கா, தூரக்கத்தான் ஆகாஷம் இருக்கா, பக்கத்துல இல்லையா, உங்க பக்கத்துல தான் நெருப்பு இருக்கா, தூரக்கு இல்லையா, எங்கும் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் உடதல்லவா, அதே போல நாம் எங்குமுடன் கண்ணன் சர்வ வியாபகன் நான், ஆக உங்களுக்கு பக்கத்திலையும் இருக்கேன், உங்களுக்கு தொலைதூரத்திலும் இருப்பேன், நீங்க தொலைதூரத்தில் இருக்கிறதா நினைச்சுன்னா தள்ளி இருப்பேன், நீங்க பக்கத்தில் இருக்கிறதா நினைச்சுன்னா பக்கத்தில் இருப்பேன், எப்படி ஒருத்தன் எல்லாவிடத்திலும் வியாபித்திருக்கிறானோ அவன் அருகில் தானே இருக்கணும். உலகத்துல இப்ப நம்ம ஒருத்தர் கூடவே இருந்தார்,
மூணு மாசம் நம்ம வீட்டுல தங்கியிருந்தார், இப்ப புறப்பட்டு போயிட்டாருனா அவர் தங்கி போடுவார், அவர் தள்ளி போயிட்டார், அவர் இப்ப இங்க இருக்க முடியாது. அப்ப அவரை பத்தி நினைச்சு நம்ம வருத்தப்படலாம், ஓ இத்தனை நாள் நான் பேசி சிரிச்சிருந்தமே இப்ப நம்மோட இல்லையே நினைக்கலாம், நான் அப்படி இல்லையே எப்போதுமே உங்களோட கூடத்தான் இருக்கேன், அப்ப அனைத்துக்குள்ளும் என்னை பார்ப்பதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த அழகிய ஒரு வடிவத்துலதான் என்னை பார்க்கணுங்கிறது இல்லை. ஞானிகள் எப்பவுமே இப்படிதான் பேசுவா, பகவானை எங்கு முடன்னு தெரிஞ்சுக்கணும், அவன் அருவினன்னு தெரிஞ்சுக்கணும், உருவினன்னு தெரிஞ்சுக்கணும், உள்ளான்னு தெரிஞ்சுக்கணும், இல்லான்னு தெரிஞ்சுக்கணும், ஆண் அல்லன் பெண் அல்லன் அல்லா அறியமல்லன் காணலுமாகான் உடல் அல்லன் இல்லை அல்லன் அவனை இருக்குன்னு சொல்லலாம், இல்லேன்னு சொல்லலாம், பிறந்தான்னு சொல்லலாம், பிறக்கலேன்னு சொல்லலாம், இங்கிருக்கிறான்னு சொல்லலாம், எங்கும் இருக்கிறான்னு சொல்லலாம், எப்படியும் சொல்லலாம். இதெல்லாம் இந்த ஞானிகளுடைய குழப்பமான பேச்சு. சாஸ்திரம் இப்படியே தான் எப்பவுமே பேசும். அது ஏன் குழப்பலேங்கிறது இப்ப நமக்கு முக்கியம் அல்ல. இதை போல பேசுறதே முதல்ல இந்த கோபிகளுக்கு பிடிக்கல. எங்களுக்கு அவர் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் கோணங்கள் கொடிமூக்கும் தாமரை கண்ணும் கரிவாயும் நீலமேனியின் நான்கு தோளும் எங்களோட பக்கத்துல கண் இருக்க வேண்டாமா, இது அவர்கள் ஆசை. ஆனா கண்ணன் சொல்றா, நான் ஏன் தெரியுமோ உங்களிடத்திலேருந்து ரொம்ப தூரத்துல இருக்கேன், எத்தகம் பவதி நாம் வை தூரேவர்த்தே பிரியோ திருஷான் மனசகா சன்னிகிருஷார்த்தம் மதனு தியான காமியார். எப்போதும் ஒரு மனைவி கூடவே கணவன் இருந்தா அவனை பத்தி நினைச்சிருக்க மாட்டாளாம். பத்து நாள் ஊருக்கு போயிட்டு வரேன்னு போயிட்டா அப்ப அவனையே நினைத்து எங்குகிறாளோ இல்லையோ. அதனாலதான் நான் என்ன பண்ணிட்டேன், உங்களோட இருந்தா என்ன நினைக்க மாட்டேள், நான் இப்ப தள்ளி விலகி வந்துட்டேனா என் நினைவிலேயே இருப்பிடும் இல்லையோ. உங்க ஆசை என் நினைவில் இருக்கணும்னு தானே, அது நான் பக்கத்துல இருந்தா நிறைவேறாது, தள்ளி போனா தான் நிறைவேறும். இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, யாமையா கிரீடிதா ராத்திரியாம் வனேஸ்மின் பிரஜ ஆஸ்திதாக அலப்தராசாகா கல்யாண்யோ மாபுர் மத்விய சிந்தையா சிந்தையந்தின் ஒருத்தி. நான் ராசக்கிரீடை பண்ணிய போதும் புல்லாங்குடல் ஊதிய போதும் என் கிட்டக்க வந்து அனுபவிக்க முடியாமல் அவள் வீட்டிலேயே வாசப்படி நிலப்படியை பிடித்து கொண்டே மோட்சத்துக்கு போயிட்டாள். என்ன கிழியை பார்த்துருக்கோம் இல்லையோ, அப்ப என் கிட்டக்கே வராம ஊத்தி முக்தி அடைஞ்சுட்டாளே. நீங்க எதுக்கு கிட்டக வரணும்னு ஆசைப்படுகிறீர்கள், இவையெல்லாம் கண்ணன் சொன்ன செய்தி. உத்தவர் சொல்லி முடிச்சுட்டார், இப்ப அவருக்கு பதில் கிடைக்கிறது. கோபிகைகள் எல்லாம் பதில் சொல்றா, நீர் சொன்னதெல்லாம் கேட்டுனுட்டோம், கண்ணன் சொன்ன செய்தியெல்லாம் கேட்டுனுட்டோம், ஆனா எங்க புத்தியில அது ஏறதா இல்லை. நீர் சொன்னது சொல்லிட்டோம்னு கணக்கு பண்ணிக்கணும்னா கணக்கு பண்ணிக்கோ, ஆனா எங்களுக்கு அது ஏறதா இல்லை. திஷ்டாக்கிதோ ஹதக்கம் சா யதுனாம் சானுகோ கதிருது திஷ்டாத்திரத்த சர்வார்த்தை குசல்யாஸ்தே அச்சுதாதுனா கதம் ரதி விசேஷஜா பிரியச்ச வரயோஷிதாம் நானுபத்தேத தத்வாக்கை விப்ரமைச்ச அனுபாஜிதா. கண்ணனுக்கு என்ன ரதி மன்மதன் என்ன பாடுபடுத்துவான்னு தெரியாதா, காதல்னா என்னன்னு கண்ணனுக்கு புரியாதா, வேணும்னு என்ன இந்த செய்தி சொல்லி அனுப்பிச்சிருக்கார். சரி, சொன்னத்தை சொல்லிவிட்டீர், நமக்கு இதில் நம்பிக்கை பிறக்கவில்லை. இன்னைக்கும் எதை பார்த்தாலும் கண்ணன் ஞாபகம் தான் வருது. புனப்புன ஸ்மாரயந்தி நந்தகோபசுதம் பத சீனிகேதைகி தத்பதகைகி விஸ்மர்த்தும் நைவ சக்ருமஹ. அவனை ஒரு நாளும் விட்டு பிரிந்து எங்களா இருக்க முடியாது, எங்க எண்ணத்தை மாத்திக்க முடியாது, கண்ணனே நீயே காப்பாற்ற வேண்டும், எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இவருக்கான ஆச்சரியம் தாங்கலே. சரி, கொஞ்சம் மாசங்கள் இங்க தங்கி இவாளுக்கு உபதேசம் பண்ணி மனச மாத்துவோம். இருந்தார் உவாச கஜிதின் மாசானு கோபினா வினுதன்சுச்சா கிருஷ்ண லீலா கதம் காயன்னு ரமயாமாச கோகுலம். கண்ணனுடைய லீலையை சொல்லி சொல்லி மெதுமெதுவா இவர்கள் உள்ளத்தை மாத்தலாம் நினைச்சிருந்தார். ஒன்னும் மாறதா தெரியல. உத்தவ பரம பிரீதா தா நமசன் நிதம் ஜகவ் அவர்களை கைகூப்பி விட்டு, இனி உங்களை மாத்திரத்துக்கு எங்கிட்ட சக்தி இல்லை, நாம் பக்தியை பத்தி தெரிஞ்சுட்டேன், நான் புறப்பட்டு போறேன். நாயம் ஸ்ரீயோங்க உனிதாந்தரத்தேகே பிரசாதா ஸ்வர்யோஷிதாம் நலின கந்த ருச்சாம் குதோன்யாக. லக்ஷ்மி தேவிக்கு கூட இந்த அனுபவம் கிடைச்சதில்லை, தேவர்களுக்கு கூட கிடைச்சது கிடையாது. இப்ப கடைசியா ஒரு செய்தி சொல்லி போகிறேன், எனக்கு மட்டும் அடுத்த பிறவி என்று ஒன்று இருக்குமானால் இந்த கோபிகைகளுடைய பாதம் பட்ட அவர்கள் திருவடிப்பட்ட பிருந்தாவன மண்ணில் ஒரு மண்ணு துகளாக பிறந்தால் போதும், அவர்கள் இருக்கிற இந்த பக்கத்தில் இருக்கிற செடி கொடிகளில் ஒன்றாக பிறந்தால் போதும். ஆசாமகோ சரணரேஷு ஜுஷாமகம் சியாம் பிருந்தாவனே கிமபி குல்ம லதௌஷதீனாம் யா துஷ்டஜன் ஸ்வஜன மார்டியபதஞ்ச ஹித்வா பேஜுர் முகுந்த பதவியும் ஸ்ருதிபிர் விமிருக்யாம். இனி மற்றொரு பதவி வேண்டாம், ஞானம் வேண்டாம், கர்மம் வேண்டாம், இந்த பெண்களுடைய பாத தூளியாக பிறவி எடுத்தால் கூட போதும், அப்பதான் கண்ணனிடத்தில் நைசர்கிகமான பக்தி கிடைக்கும் சொன்னார். விடை பெற்றுக் கொண்டார். நந்தகோபாலனும் வழி அனுப்பி எப்படியாவது கிருஷ்ண பக்தி எமக்கு வளர்த்து விடும்னு கேட்க அங்கிருந்து புறப்பட்டு மதுரப்பட்டினத்துக்கு வந்தார். தான் கத்துண்டு வந்ததை கண்ணனிடத்துல சொன்னார்ங்கிறது இங்கு சரித்திரம். ஆக ஞானத்தை காட்டிலும்
பக்தி சிறந்தது வேண்டியது உகந்தது என்று இன்று அறிந்து கொண்டோம். மேலே பார்ப்போம்.